உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று அம்முதா என்னும் சொல்லை காண்போம். இது என்ன புதுமையாக இருக்கிறதே என்று உங்களுக்கு தோன்றலாம். கோவை மாவட்டத்திற்கு, கொங்கு நாட்டிற்கு நீங்கள் சென்றால் அம்மாவின் தாயை அம்முதா என்கிறார்கள், அப்பாவின் தாயை அப்புதா என்கிறார்கள். இந்த சொல் கொங்கு நாட்டில் மட்டும் இருக்கிறதா, இது உலக மொழிகளில் ஏதேனும் தொடர்புடையதா என்று ஆராய்ந்தால் பழைய பாரசீக மொழியிலே மாதர் என்றிருக்கிறது. அந்த மாதர் என்ற சொல் ஐரோப்பிய மொழிகளெல்லாம் எப்படியோ பங்கு போட்டுக்கொண்டு போயிருக்கிறது. வடமொழியிலே சம்ஸ்கிருதத்திலே மாதா பிதா என்ற சொல்களை காண்கிறோம், மாத்ரு பித்ரு என்ற சொற்களையும் காண்கிறோம். இந்த மாதா என்ற சொல் அமுதா என்பதோட தெரிவுதான். அது ஐரோப்பிய மொழிகளிலே பாரசீக மொழியின் வாயிலாக பரவி இருக்கிறது நமக்கு தெரிகிறது. ஆங்கிலத்திலே அது மதர் என்று இருப்பதை பார்க்கிறோம், டச்சு மொழியிலே மாத்தர் என்று இருப்பதை பார்க்கிறோம். அதன் பிறகு கிரேக்க மொழியிலே மத் என்றிருக்கிறது, மாத்ரு. ஜெர்மன் மொழியிலே முத்தர் என்றிருக்கிறது, ஸ்பானிஷ் மொழியிலே மத்ரே என்றிருக்கிறது, ரஷ்யன் மொழியிலே மத் என்று தெரிவிக்கிறது. அதன் பிறகு டேனிஷ் போன்ற மொழிகளில் மத்ரே மதேர் என்றும், ஃப்ரெஞ்சிலே முரே என்றும், நார்வே மொழியிலே முரே என்றும் எல்லாம் தெரிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த திரிபு எப்படி ஏற்பட்டது? ஏறத்தாழ ஐரோப்பிய மொழிகளிலே ஒரு 10 மொழிகளில்தான் இந்த திரிபை நாம் காண்கிறோம். ஆனால் பழைய ஓல்ட் ஐ ஜெர்மன், ஓல்ட் இட்டாலி போன்ற மொழிகளிலே அம்மா தான் இருக்கிறது. அப்போது பழஞ்சிருமானிய மொழியில் ஒரு காலத்தில் இருந்த அம்மா, பிறகு ஏதோ மக்களின் கலப்பினாலே மாத்ரு மாதா என்றெல்லாம் மாற்றியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. முதலில் இந்த அம்முதா அப்புதா போய் உலக மொழியில் பரவ முடியுமா? இது முழங்காலுக்கும் ஒட்டைத்தலைக்கும் முடிச்சு போடுவது போல இருக்கிறது என்று தான் பலரும் வினவுவார்கள். சொற்கள் என்பது பரவுவதற்கு அதற்கு ஒரு கால வரையறையோ அல்லது ஒரு அரசியல் வரையறையோ நில வரையறையோ இல்லை. எந்தெந்த நூற்றாண்டின் மக்கள் எங்கெங்கு போகிறார்கள் பரவுகிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. இந்த பழம்பாரசீக மொழி என்பது பெர்ஷியன் மொழி சிந்து வழிக்கு தொட்டெடுத்து நின்றது. அங்கு ஜெண்ட அவஸ்தா மொழியும் சமஸ்கிருத மொழியும் ஒப்பாக இருப்பதை காண்கிறார்கள். சிந்து வழியை அடுத்து இருந்த பாரசீகத்திலே தமிழ்நாட்டு சொற்கள் அங்கு போயிருக்க முடியும். எப்படி போயிருக்க முடியும் என்று கேட்டால், சிந்து வழியில் இருந்த மக்கள் எல்லாம் சேரர்கள் பாண்டியர்கள் போன்ற மக்களிடையே இனப்பிரிவுகள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சிந்து வழி மக்கள் வெகு காலத்திற்கு முன்பே, சிந்து வழி நாகரிக 3000 என்ற எல்லைக்கு முன்பே, கிமு 4000-5000 அளவிலே டான்யூப் நதிக்கரையிலே, ஐரோப்பாவின் பாய்கின்ற டான்யூப் நதிக்கரையிலே ஒரு வின்சா என்ற ஒரு நாகரிகம் வளர்ந்தது. அது வின்சா நாகரிகமும் சிந்து வழி நாகரிகமும் ஒன்றே என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதிலிருந்தே சிந்து வழி தமிழர்கள் தென் ஐரோப்பாவிலே டார்னியூப் நதிக்கரையில் வரை பரவியிருந்ததும் தெரிகிறது. இந்த பாரசீக மொழியோடு இவர்கள் தொடர்புடைய வேண்டும் தெரிகிறது. எனவே அமுதா அப்தா என்ற சொற்கள் மாதா பிதா என்று தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு நன்றாக தெரிகிறது. இதனை மொழி ஆராய்ச்சியாளர்கள் ஒப்பீட்டு இலக்கணம், ஒப்பீட்டு மொழியியல், அதன் பிறகு வரலாற்று மொழியியல், அதனை கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்ட் என்றும் ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்ட் என்றும் சொல்வார்கள். அத்தகைய படிப்புகள் இந்திய பல்கலைக்கழகத்தில் எங்குமே இல்லை. எல்லாம் டிஸ்கிரிப்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் என்னும் வண்ணனை மொழி நூலைத்தான் எல்லாரும் படிக்கிறார்கள். உலக மொழிகளை ஒப்பிட்டு ஆராயும் நோக்கம் அவர்களுக்கு இல்லை. உலக மொழிகளை பற்றி ஆராய்ந்த செருமானி அறிஞர் ஒருவர் ஒரு கருத்தை சொன்னார். உலக மொழிகளுக்குள்ள ஒரு தொடர்பு, 5000, 10000, 40000, 50000 ஆண்டுகளுக்கு முன்ன
மக்கள் எங்கெங்கு பரவினார்களோ அங்கெல்லாம் அந்த சொற்களின் எச்சமும் காணப்படுகிறது. அவள் விட்டு சென்ற சொற்கள் இன்னும் அந்த மக்களால் பேசப்படுகிறது. இது பேச்சு வழக்கில் உள்ள அடிப்படை சொற்கள், அப்பா அம்மா போன்ற அடிப்படை சொற்கள், நான் நீ என்ற சொற்கள். இந்த சொற்கள் உலகம் முழுவதும் ஒரே சீராகத்தான் இருக்கும். எனவே மக்களுடைய பேச்சு வழக்கில் உள்ள சொற்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உலக மொழிகள் எப்படி தோன்றி எப்படி பரவின என்பதை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதைத்தான் பாவாணர் நெடுங்காலமாக வேர்ச்சொல் ஆராய்ச்சி என்று செய்து வந்தார். அந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால், உலக மொழிகளை ஒப்பிட்டு பாருங்கள், வரலாற்று நோக்கில் பாருங்கள், வேர்ச்சொல் அடிப்படையிலே சொற்பிறப்பு ஆராய்ச்சியிலே பாருங்கள், அந்த உண்மைகள் தெரியும். அமுதா தான், அமுதா அப்புதா என்பவை தான் அப்பாவை பெற்ற தாய், அம்மாவை பெற்ற தாய். அப்புதா அமுதா என்பவை தான் மாதா பிதா என்றும் மாத்ரு பித்ரு என்றும் சிந்ததற்கான சான்றுகள் நமக்கு தெரிகின்றன.